தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். அரசாங்கம் வந்து போக்குவரத்து அபராத தொகையில் வந்து பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க. இப்படி அபராத தொகைகளை உயர்த்துவது மூலமாக போக்குவரத்து விதிமுறைகளை வந்து குறையுதா அப்படிங்கிறத வந்து வாங்க நம்ம மக்கள்கிட்ட கேட்போம். ஏன்னா போக்குவரத்து அபராத கட்டணங்களை வந்து பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து இதெல்லாம் நிறைய பேர் சிரமப்படுறாங்க. இது மாதிரி கட்டணங்களை உயர்த்துறதுனால உண்மையிலேயே வந்து இந்த போக்குவரத்து விதிமுறைகள்லாம் குறையுதா, இல்லை இல்லை இதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு மக்கள் என்ன நினைக்கிறீங்க? அதால் போக்குவரத்துலாம் குறையாது, அதெல்லாம் டிராஃபிக் அந்த ரூல்ஸில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து போலீஸுக்கு தான் அதிக சப்போர்ட் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து சும்மா இப்போ மடங்குறதுல 100 ரூபாங்கிறதுல 500 ரூபான்னும் போது 200-300 வாங்கிக்கிறாங்க. இப்போ போலீஸ் பாக்கெட் தான் ரொம்ப கட்டி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. ரொம்ப கஷ்டம் தானே. அதனால் அதிக ஃபைன் 1000 போட்டுக்கான ஹெல்மெட் போடலன்னா ஃபஸ்ட்டு 100 இருந்தது, அதுவே கரெக்ட் ப்ரைஸ் தான் 100. அதுக்கே பயந்து பா, இப்போ சந்துக்காக நான் சுற்றிலாம் போய் சந்துக்காக வந்துலாம் போயிருக்கேன். அந்த 100 பயந்து இப்போ அந்த 1000 போட்ட உடனே சந்துக்காக கூட போக முடியல, சந்தில் நிற்கிறாங்கண்ணா இந்த டைமுக்கு ரொம்ப கஷ்டம். இதுவும் அந்த 1000 ரொம்ப ரேட் அதிகம்ண்ணா. ஹெலிமெட்டே இல்லாத ஸ்டைலாக முடிய ஏர் ஸ்டைலை விட்டுன்னு அப்படியே காத்தார விட்றானுங்க, அது தப்பு. அது ஏன் காத்தார விட்ற? நீ காத்தார விட்ற, காத்தில் போயிட்டுனா செத்து போயிட்டனா உன் குடும்பம் தானே பாதிக்கப்பட போகுது. இது வந்து வரவேற்கத்தக்கதாகவே இல்லை. நீங்கள் 100 பயணம் வந்து ஒரு 200 இருந்தால் ஒரு திருப்தி இருக்கும், இல்லையா அந்த வண்டியை ஒரு 10 பிடிச்சி வைக்கலாம். பனிஷ்மெண்ட்டை நீங்கள் அப்படி தான் பண்ணணும். நீ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரணும் எவ்வளோ வழி இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தான் தப்பான ஒரு நியூஸே போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஃபைன் போடுறதுனால யாருமே போக்குவரத்து இந்த இதை வந்து கடைபிடிக்கலை. ஃபைன் போடுறது வேஸ்ட்டு. இது வந்து கவர்மெண்ட்டு பண்ணுறதுங்கிறது வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவமதிப்பான ஒரு செயல் தான். மக்களோட நல்லதுக்கு தானே பண்ணுறாங்க. ஃபைன் கட்டினா அவங்க பயந்துட்டு ஹெல்மெட் போடுவாங்க, பத்திரமா வருவாங்க. ஹெல்மெட் வீட்டில் விட்டு வந்தால் திருப்பி போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் அது நல்லதுக்கு தான் நினைக்கிறோம் நாங்கள். மேபி ஃபைன் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க பயந்துட்டு வந்து ஹெல்மெட் போடுவாங்க, இன்மெட் காஷியஸாக வருவாங்க, எந்த ஆக்சிடென்ட்ஸும் நடக்காது. ஆக்சிடென்ட் ஆனதாலும் அவங்களுக்கு அடிபடாது மோஸ்ட் ப்ராபப்ளி. அதனால் ஃபைன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது தானே. இதே நம்ம ஒரு கஷ்டத்துலேயோ சூழ்நிலை அறிஞ்சு தன்னை அறியாமலே ஹெல்மெட்டு அந்த மாதிரி போடாமல் ஒரு வேகமாக போனாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பாவம். அவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபைன் வாங்குறதெல்லாம் ரொம்ப தப்பு தானே, மிகப்பெரிய தப்பு தான். அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க யாரு நல்லவங்க யாருன்னு கேட்டு தெரிய மாட்டேங்க அவங்களுக்கு. நம்ம கஷ்டப்பட்டவங்கன்னு கேட்டு தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபைனு வந்து போடக்கூடாது. சொன்னாக்கில் எங்ககிட்ட காசு வாங்குறதெல்லாம் ரொம்ப தப்பு. டூ வீலர் வச்சுருக்கேன், ஆட்டோ வச்சுருக்கேன். டூ வீலரில் வந்து ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு பின்னாடி ஹெல்மெட் போடலன்னா ஃபைன் பண்ணால் ரைட்டு 100-200 கூட முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1000. ஒருத்தர் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு 30 இல்லாமல் அலையிறான் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் தெரியும். நீங்கள் சப்போஸ் அவன் ஏதோ ஒரு டென்ஷனு, வேலைக்கு போகிற டென்ஷன் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை ஆகட்டும், ஏதோ ஒன்று ஞாபகத்தில் போயிட்டான், அப்போ அந்த வண்டியை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி 1000 கட்டினா எங்கே போகும்? இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு சிரமமான ஒரு இதுதான். இருந்தாலும் வந்து மிடில் கிளாஸ் என்ன சொல்கிறது, பணக்காரங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு அன்றாட பிழப்பு, ஒரு அன்னாடம் காட்சிகள். இப்போ நம்மளை மாதிரி எல்லா இது பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். இப்போ அவங்க வந்து ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் போகிறது ரூல்ஸ் கரெக்டான ரூல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் பேமெண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால வந்து இப்போ ஒன்றுமே கெயின் கிடையாது. இப்போ வந்து போலீஸ் தான் கெயின். எங்களை மாதிரி ஆளு நாங்களாம் கஷ்டப்படுறாங்க. 300 வருவோம், அங்கே எங்களுக்கு 1000 ஃபைன் போடுவாங்க. அப்போ எங்களுக்கு 700 லாஸ் ஆகும், அது வண்டி ஓட்டாமல் போயிடலாம். இப்போ 1000-2000 போயிட்டு தான் இருக்குது, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது கண்டி. அதெல்லாம் டிராஃபிக் ரூல்ஸ் எதாவது எதுவுமே குறையில, எல்லாமே அது நார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னா. ஒன்று சிக்னல் மதிக்கிறதுல யாருமே அதிகமாக, அதுக்கு மதிக்காதவங்களுக்கு அவங்களுக்கு கேஸ் போட்டால் ஓகே பரவாயில்ல. சும்மா நார்மலாக போகும்போது மிரர் இல்லை, சட்டை ஷர்ட்டு ஒழுங்காக இல்லை, ஓகே இதுமாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஒரு 300 சரி ஒரு 100 கொடுத்துட்டு போப்பா, இல்லை ஒரு 200 கொடுத்துட்டு போப்பா அப்படின்றாங்க. 100-200 ஒரு 300-500 ஆயிடுது. போலீஸ் தான் இப்போ கெயின், எங்களுக்கு எதுவும் இல்லை, எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக் ரூல்ஸை எல்லோரும் பயன்படுத்தி போனாலே போதும். டிராஃபிக் ரூல்ஸை பயன்படுத்தாமல் போகிறதுனால தான் ஆக்சிடெண்ட் நடக்குது. டிராஃபிக் ரூல்ஸை பயன்படுத்தி போனாலே ஓகே தான். ஆனால் அந்த ஃபைன்லாம் போடுறது இருந்தால் இப்போ கூட நான் 1000 ஃபைன் கட்டிகிட்டு தான் வந்திருக்கேன். நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், தங்கச்சி ஹெல்மெட் போடல, ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ நீ நான் ஹெல்மெட் போட்டு போகிறேன், இன்னொருத்தர் லிஃப்ட்டு கேட்குறேன் சார், இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக போகிறேன் சார், அவர்கிட்ட நான் லிஃப்ட்டு கொடுக்கணுமா இல்லை நின்று பேசணுமான்றது கூட இப்போ தெரியல. நம்ம என்ன பண்ண, மனிதநேயமே இல்லாமல் நம்ம பாட்டு காதில் வாங்காமல் போகிறோம். ஏன் வாங்காமல் போகிறேன்னா இதுதான் விஷயம். மனிதநேயம் அப்போ எங்கே இருக்கோம்? யார்ட்டுமே இருக்காது. நான் ஹெல்மெட் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுனே சுத்த முடியாது வண்டியில், சரிங்களா? அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். இப்போ வரவில்லாம் என்ன சொல்லலாம், லிஃப்ட்டு கொடுக்கலாம் போகிறான் போகிறோம் நிறுத்தாமே போகிறோம் அப்படின்னு நம்ம தான் திட்டுவோம். நம்ம என்ன பண்ணோம், காதில் வாங்காமல் போகிறதாது. அதே மாதிரி யாராவது குடிச்சிட்டாங்க, அவங்க எத்தனை பேர் வீட்டில் சேர்க்கணும் அப்படின்னா எனக்கு உதவணும்னு என்ன வந்தால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, பின்னாடி குடிச்சிட்டு உட்காந்துருந்தால் ஃபைன் போடுவோம்னு சொன்னோம், அப்புறம் எப்படி நாங்கள் உதவ முடியும்? ஸோ என்னால் பெரிய யூஸ் மக்களுக்கு எந்த விதமான யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? மக்களுக்கு யூஸ் இருக்கலாம்,
யூஸ் இல்லாமல் போகல. ஏன்னா இது வந்து மக்களுக்கு வந்து கஷ்டம் தான் இது, ஏன்னா அதிகமாக கஷ்டம் தான். இப்போ லிஃப்ட் கொடுக்குறோம் டூ வீலரில் ஒருத்தர் வரோம், நம்ம ஹெல்மெட் போட்டு வரோம், நம்ம ஒரு லிஃப்ட் கேட்குறாருனா எமர்ஜென்சினே தெரியாது, அவர் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும், ஏதாவது போகிற நமக்கு கேட்குறாரு, நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம லிஃப்ட் கொடுக்குறோம். லிஃப்ட் மைண்டில் நம்ம லிஃப்ட் குத்துனே அதுனா பண்ணுறாங்க அவங்க, அவரும் ஹெல்மெட் போனோம். அப்போ நம்ம லிஃப்ட் கொடுக்கணும் எல்லாமே ஹெல்மெட் கூட தான் வச்சுருந்தா தான் நம்ம லிஃப்ட்டே கொடுக்கணும், இல்லைனா கொடுக்க தேவையில்லை. இன்றைக்கி இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பைக்குக்கு வந்து 1300 ரூபா இன்சூரன்ஸ் போடுறாங்க. ஆனால் இன்றைக்கி ரோடு எப்படி இருக்குது? ஒருத்தர் 130,000 வண்டி கட்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு ரோடு எப்படி இருக்கணும்? ஒரு ரோட் டேக்ஸ் வாங்குறீங்க, எல்லாமே சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் டேக்ஸ் இன்றைக்கி ஜிஎஸ்டி வரைக்கும் போட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அக்கா இப்போ முன்னாடி குடிச்சிட்டு ஓட்டுறவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறது ஓகே, இப்போ பின்னாடி வந்து குடிச்சிட்டு வராமல் அவங்க குடிக்காமே இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு 10,000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. ஆமாம், அவங்க இவங்க ஓட்டுறவங்க குடிக்காத இருந்தால் போதும், பின்னாடி இருக்கிற சேஃபாக வருவான். இவனை குடிச்சிட்டு அவனை குடித்தா தப்பு தான், ரெண்டு பேருமே குடிச்சதா தப்பு தான்ப்பா. அந்த ஃபைன் போடுறது உண்மை தான், கரெக்டாக போடணும். அது போடலாம், தப்பு இல்லை, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த ஹெல்மெட்டுக்காக 1000 போடுறது ரொம்ப தப்பு தான். நாங்கள் வந்து இப்போ பேசஞ்சர் ஏறினா தான் எங்களுக்கு பேமெண்ட்டு. இப்போ பேசஞ்சர் குஸ்ட்டு இருக்காரு என்னமோ, அவங்க வாய் ஊதுங்க ஊதுங்க, நான் மிஷினை செக் பண்ணிட்டுலாம் அவங்க ஏற்ற முடியாது. அவங்க நார்மலாக இருப்பார், இப்போ நல்லா டீசெண்டாக இருப்பார், அவர் உட்காருவார், அவர் குஸ்ட்டு இருப்பார் நம்மளுக்கு தெரியாது. அவங்க எங்கள் எங்களுக்கு கிளப்பில் கிளே எங்கே சாப்பிட்டுருவாங்க அவங்களுக்கு தெரியாது. நம்ம லோக்கல் ஆளுங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க குஸ்ட்டாங்கன்னா ஸ்மெல் வரும், அவங்க ஆடுவாங்க கொள்ளுவாங்க, ஓகே அவங்களும் ஏற்ற போகிறது இல்லை. இதுமாரி ஆளுங்களை வந்து இப்போ ஒரு டீசெண்டாகிறவங்க வந்து ஒரு ஆஃபீஸர் யாராவது வந்து உட்காராங்க, உட்காரமா அவங்களை கூப்பிட்டு போகிறோம். இப்போ அவங்க வந்து குஸ்ட்டுக்குறாங்க, நம்ம செக் பண்ண முடியாது சார், ஊதுங்க குஸ்ட்டுக்கு இல்லைன்னு கேட்க முடியாது. அவங்க ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தால் கூட, ஒரு குஸ்ட்டுக்குற அந்த குஸ்ட்டு இருந்தால் வந்தால் கூட நம்ம அவங்களுக்கு செக் பண்ண முடியாது, ஊதுங்க சார்னு சொல்ல முடியாது, அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ருந்தோம் எங்களுக்கு கேஸ் போட்டாங்கன்னா ஓகே அது பரவாயில்ல, தப்பு டிடி ஓகே, டிங்கன் டிரைவ் ஓகே, பப்ளிக் டிஸ்டர்ப் ஓகே, எங்களை போட்டாங்க ஓகே, அது தப்பு கிடையாது. பின்னாடி உட்காரங்களாம் பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக பின்னாடி இருக்கவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தால் அது போடக்கூடாது தலைவரே, அது டிரைவரெலாம் பாதிக்கும். ஏன்னா பின்னாடி இருக்கவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலன்னா பாவம் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வயிற்று பழப்புக்கு வண்டி ஓட்ட தானே செய்வாங்க. அவங்க குடிச்சிருந்தாங்களோ குடிக்கலையோ அவங்களுக்கு 4 காசு வரணும்னா ஓட்ட தானே செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில 2 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒரு சம்பவம் சொன்னார். என்னன்னா, அவங்க வீட்டில் வந்து அவங்க அண்ணாங்காரன் வந்து குடிக்காரன், தம்பி போய் தான் ஏற்றிட்டு வரணும் வண்டியில், பின்னாடி உட்காந்துக்கிறோம் குடிக்காரன், இங்கே குளிச்சுட்டு உழுந்து கிடக்குறானு, என்ன பண்ணுறான் இப்போ நம்ம போகிறோம், டிராஃபிக்கார் பார்க்குறாரு, அங்கே குடிச்சிட்டு விழுந்துன்னு என்ன பண்ணோம், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஏற்றி விட்றோம். அந்த மாதிரி தான் நம்ம வண்டியிலேயே நம்ம வீட்டு ஆளுங்களை நம்ம ஏற்றிட்டு வரோம், சரிங்களா? அப்படி இருக்கப்போ நீ பின்னாடி உட்காந்து வரணும்னு குடிச்சிட்டு இருந்தால் முன்னாடி இருக்கிற ஃபைன் கட்டணும் சார், அது எப்படி சாத்தியம்? குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகும், ஆக்சிடென்ட் ஆனால் உயிர் பலியாகும், உயிர் பலியானால் குடும்பத்துக்கு தான் பாதிப்பு. அவன் இறந்தது இல்லாத அவன் பெற்ற குழந்தையிலேருந்து கட்டின மனைவியிலேருந்து எல்லாருமே அதில் பாதிக்கப்படுறாங்க, அதனால தப்பு தான். ஆனால் ஹெல்மெட்டு போடுறது நல்லது. அதேமாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அவன் உயிர் பலி அவங்ககிட்ட இல்லைப்பா, அவன் தப்பு தான்ப்பா அது செய்கிறது. ஆனால் நடவடிக்கை அவங்க சட்டப்படிக்கு எடுக்கிறது ரொம்ப கரெக்டு, இது நடவடிக்கை நீடிக்கணும். இந்த ரூல்ஸ் யார் கண்டுபிடிச்சது தெரியல, முகஸ் வந்தார் போட்டு போயிட்டார் அவர், பட் நல்லது போனான் செக் என்ன பண்ணுறாரு அவர். நான் கூட ஏதோ 12th பாஸ் பண்ணார் அது நல்லது, இந்த லைசன்ஸ்லாம் போட்டால் கெட்டது, அவ்வளோதானே. அது என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த விதிகளை வந்து அமல்படுத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, போக்குவரத்து விதிகளை கரெக்டாக அமல்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விழிப்புணர்வு ஏற்படுத்தினில்ல, தானே மனுஷங்க தான் அவங்கவுங்க அவங்கவுங்க யோசித்து டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக பயன்படுத்தி போனாலே ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது. இந்த இதில் விழிப்புணர்வு தான் நடத்தணும், அதுவே வேஸ்ட்டு தான். மக்களுக்கு மூளை இல்லையானே, அவங்களே யூஸ் பண்ணி அவங்களே அவங்கவுங்க பாதுகாப்பாக இருந்துக்கணும். அது ஹெல்மெட் போட்டால் தான் உயிர் போகும், ஹெல்மெட் போட்டால் உயிர் போகாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம பயன்படுத்தி கரெக்டாக போகணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வர ஜென்ரேஷனை ஒழுங்காக மக்களை வந்து பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சாலே போதும். அவங்க வீட்டில் பேரண்ட்ஸு திருச்சிக்கணும், 18 வயசுக்கு மேலே தான் லைசன்ஸ் எடுக்கணும், அதுக்கு இடையில வண்டி கொடுக்கக்கூடாது. முக்கால்வாசி பொம்பளைங்க இப்போ உள்ள அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் போட்டு ஃப்ரீயாக ஸ்கூட்டி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறது, இவங்க ஓட்டுறதை பார்த்துட்டு பசங்களுக்கு பயமாக இருக்குது. நடவடிக்கை எடுக்க பண்ணலாம், பண்ணனா போக்குவரத்து துறை, போக்குவரத்து டிராஃபிக் போலீஸை பொறுத்தவரையில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக ரூல்ஸை பார்த்தாங்கன்னா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா அது கரெக்டாக நடக்கும். அது ஏன்னா அவங்க யாருமே ரூல்ஸை பார்க்கலையே. இப்போ உங்களை பிடிச்சோன்னே இப்போ என்னை பிடிச்சாருன்னா என்ன எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை பிடிக்கிறாங்க சார், என்கிட்ட ஒரு 200 ரூபாய்க்கு வச்சுங்க சார், ஓகே அவ்வளோ தான் மிஞ்சு போச்சு. அப்போனா அவன் நெக்ஸ்ட் டைம் 200 ரூபா தானே போனால் போது கொடுத்துக்கலாம், 100 ரூபா தானே போனால் போது கொடுத்துக்கலாம், பேமெண்ட் கொடுத்தா சரியாக போயிடுது, அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, பணம் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஃபைன் போடுறதுனால நிறைய வந்து எப்படி சொல்கிறது, விபத்துகள் குறைக்கப்படுது, குறைக்கப்படும், அவனுங்களுக்கு ஒரு பயம் உருப்பாகும். விபத்து குறைதே இல்லை, அவனுங்களை ஒரு பயம் யோசிச்சு கத்தணும், நம்ம 10,000 ரூபா நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட நம்ம வைக்கிறோமே கவர்மெண்ட்டுக்காரங்கிட்டனு அவன் யோசனை பண்ணுவான், அதனால திருந்தத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். இது வந்து குறைக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது, இது வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு சுச்சுவேஷன், கரெக்டாக நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு ஸ்டிக்கு, என்ன அன்றாட என்ன சொல்கிறது, கீழே உள்ள மக்களுக்கு அடித்தள மக்களுக்கு மேலே வர்றதுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தா, நீங்கள் போடுற நீங்கள் 10,000, 20,000, 50,000 போட்டால் கூட கீழே உள்ளவன் மேலே வந்துட்டால் கட்டிக்கலாம். மேலே உள்ளவன் கீழே வர முடியாது, அது எப்போனா வரலாம், ஆனால் கீழே உள்ளவன் மேலே வர்றதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்
அது அவங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது.